டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. நடிகவேல் எம்ஆர் ராதா திரை வசனக்கடல் திரு ஆறுமுருதாஸ் அவர்களை அழைத்து ஒரு நல்ல கதை ஒன்று தேவைப்படுது. எம்ஜிஆர் தான் கதாநாயகன். ஆறுமுருதாஸ் என்னைக்கு நின்று இருக்காரு? என்னைக்குனா இப்பமியா, இந்த வினாடி. என்னன்னா நீங்க திடீர்னு கூப்பிட்டு அதுவும் எம்ஜிஆருக்கு கதை சொல்ல சொல்றீங்க, கிருஷ்ணன் பஞ்சு டேரக்டர் சொல்றீங்க. என்ன எம்ஜிஆருக்கும் மேட்ச் ஆகணும், கிருஷ்ணன் பஞ்சுக்கும் மேட்ச் ஆகணும், கதை ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கணும், ஒரு முக்கியமாவது யோசிக்க டைம் மாட்டாமா. மக்கள் திலகத்திற்கும் நடிகர் திலகத்திற்கும் ஒரே நேரத்துல பல படங்களுக்கு வசனம் எழுதி கொடுத்த பெருமை திரு ஆறுமுருதாஸே சேரும். அண்ணே, முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும், நடிகவேல் எம்ஆர் ராதா திடீர்னு என்ன கூப்பிட்டு எம்ஜிஆருக்கு கதை சொல்ல சொல்லிட்டாரு, என்ன செய்ய எனக்கு தெரியல. அண்ணே, உங்ககிட்ட சில மாசங்களுக்கு முன்னாடி, நடிகர் தலத்துக்கிட்ட சில மாசங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு கதை சொன்னேன். நான் வேற வழி இல்லாம உங்களுக்கு சொன்ன கதைய திரைகடல் ஓடியும் திரவியங்கள் பல தேடி தேடிய அந்த செல்வத்தை பலருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட ஆறுயிர் நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த திரைமொழி சேனல் வாயிலாக, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். எத்தனையோ படங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு படமும் உதயமாவதற்கு, அந்த படம் துவங்கப்படுவதற்கு எத்தனையோ அம்சங்கள் காரணமாகிறது. இப்போ பாருங்க, மக்கள் தினகம் எம்ஜிஆரின் பெற்றால் தான் பிள்ளையா அப்படின்னு ஒரு படம். இந்த படம் எப்படி உதயமாச்சு அப்படிங்கிறத பற்றி இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த படத்தில் கதாநாயகி அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி, நடிகவேள் எம்ஆர் ராதா, எம்என் நம்பியார், எஸ் ஏ அசோகன், சவுகார் ஜானகி, பேபி சஹிலா, இத்தனை பேரும் நடிச்சிருக்காங்க. இசை மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. இந்த படம் முழுக்க முழுக்க எம்ஜிஆர் ஃபார்முலாவில் இல்லாமல் எம்ஜிஆருக்கு வேற ஒரு ட்ராக்ல அமைஞ்ச படம். எம்ஜிஆர் என்றால் பாசம் நேசத்தோடு, மிகுந்த சோக காட்சிகளை நிறையாக உள்ளடக்கிய படம். டைரக்டர் கிருஷ்ணன் மஞ்சு வேற, கதை வசனம் ஆறுமுருதாஸ், மெல்லிசை மாமன்னர்கள் எம்எஸ்வி டி கே ஆர் அவருடைய இசையில எத்தனை பாடல்கள் சூப்பர் ஹிட்டு, சக்கர கட்டி ராஜாத்தி ஓ மனச வச்சுக்கோ காப்பாத்தி அப்படி ஒரு காதல் பாட்டு, கண்ணன் பீரந்தான் எங்கள் கண்ணன் பீரந்தான் மன கவலைகள் மறந்ததம்மா, செல்ல கிளியே மெல்ல பேசு தென்றல் காற்றே மெல்ல வீசு, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. இந்த பாட்டை எம்ஜிஆர் ஒருமுறை பாடுவார் டிஎம்எஸ் குரலில். அப்புறமா கே ஏ தங்கவேலு சவுகார் ஜானகியும், சீர்காழி கோவிந்தராஜன் குரலில், பி சுசீலா குரலில் இதே பாட்டை அந்த படத்தில் இன்னொரு வாட்டி பாடுவாங்க. இப்படி அற்புதமான பாடல்கள், கருப்பு வெள்ளை காவியம். எம்ஜிஆர் முழுக்க முழுக்க ஆதரவில்லாத ஏதோ ஒரு குழந்தையை ஒரு கோவிலில் கண்டெடுத்து, இவரும் ஆதரவில்லாத ஒரு கதாபாத்திரம்தான், ஆனால் யாரோ ஒரு ஆதரவில்லாத ஒரு பச்சிளம் குழந்தையை கோவிலில் கண்டெடுத்து, அந்த குழந்தைக்கு தாய்க்கு தாயாய், தந்தைக்கு தந்தையாய், ஆசானுக்கு ஆசானாய், நண்பனுக்கு நண்பனாய், எல்லா வகையிலையும் அந்த குழந்தைக்கு தானே என்று தானே நினைத்து கொண்டு பாசத்தை கொட்டி எம்ஜிஆர் நடித்த, எம்ஜிஆரின் நடிப்பை இன்னும் ஒரு கனபரிமாணத்தில் நமக்கு அளித்த அற்புத படம் கருப்பு வெள்ளை காவியம் பெற்றால் தான் பிள்ளையா. இந்த படம் எப்படி உருவாச்சு? ஒரு நாள் நடிகவேள் எம்ஆர் ராதா திரை வசனக்கடல், ஆயிரம் படங்களுக்கு மேல் படங்களுக்கு வசனம் எழுதிய திரு ஆறுமுருதாஸ் அவர்களை அழைத்து, அரூர் வீட்டுக்கு ஐயா, நேராக ஆறுமுருதாஸ் நடிகவேள் எம்ஆர் ராதா வீட்டுக்கு போகிறாரு தேனாம்பேட்டையில். ஒரு நல்ல கதை ஒன்று தேவைப்படுது. எம்ஜிஆர் தான் கதாநாயகன். கதை வித்தியாசமாக இருக்கணும். காரணம் என்ன தெரியுமா? டைரக்டர் கிருஷ்ணன் மஞ்சு, எம்ஜிஆருக்கு மேட்ச் ஆகணும்,
வழக்கமான எம்ஜிஆர் ஃபார்முலாவில் இருக்கக்கூடாது. டைரக்டர் கிருஷ்ணமஞ்சு, அப்போ சத்தான சில சம்பவங்கள்லாம் இருக்கணும், இதுக்கு தகுந்தாப்பில் ஒரு கதை வேணும்னு சொல்லி அப்படின்ட்டு இருக்காரு. ஆரூர் தாசி என்னைக்குனே இருக்காரு, என்னைக்குண்ணா, இப்போமியா, இந்த வினாடி, என்னென்ன இப்படி திடீர்னு கூப்பிட்டு கதையை கேட்டால் என்னென்ன சொல்கிறதுன்னு. இந்த பார் ஆரூர் தாஸ், ஒன்னால் முடியாது, எதுவுமே கிடையாது. இது உடனே எம்ஜிஆர்கிட்ட சொல்லப்பட்டு எம்ஜிஆர் கதை கேட்கறதுக்காக ராமவரம் தோட்டத்தில் வெயிட்டிங்கில் இருக்கார். உடனே போ, உடனே எம்ஜிஆர் கதையை கேட்டு உடனே கால் சீட்டு வாங்கி உடனே எடுக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது இந்த படம். ஓ, நானும் கிட்டத்தட்ட அந்த தயாரிப்பாளர் லிஸ்ட்டில் இருக்கேன் ஐயா, சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிறாரு. அண்ணே, என்னென்ன நீங்கள் திடீர்னு கூப்பிட்டு அதுலேயும் எம்ஜிஆருக்கு கதை சொல்ல சொல்கிறீங்க, கிருஷ்ணன் மஞ்சள் டைரக்டர்னு சொல்கிறீங்க, என்ன எம்ஜிஆருக்கும் மேட்ச் ஆகணும், கிருஷ்ணன் மஞ்சுக்கும் மேட்ச் ஆகணும், கதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், கொஞ்சமாவது யோசிக்க டைம் வேண்டாமா? ஓ, நீ நினச்சா ஒரு வினாடியில் சொல்லுவேன். இங்கே பாரு, இப்போ தேனாம்பேட்டையிலேருந்து ஒரு காரில் கிளம்புற, ராமாவரம் தோட்டத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பாரு, அவ்வளோ நேரத்தில் வழி நடுக்க டிராஃபிக் வேறு வரும், அங்கங்கே வண்டி போக விடாமல் தடங்கள் இருக்கும், இந்த டயத்தை எல்லாம் யோசிப்பார், இந்த டயத்துக்குள்ளே நீ 100 கதை சொல்லுவையா, போய்ட்டு ஐயா அப்படின்னு. என்னடா இது கூத்தாக இருக்குது, உடனே கதை கேட்குறாங்க, காரை கொடுக்குறாங்க, ஆரூர்தாஸ் அவர்களை உடனே ஏற சொல்கிறாங்க, வண்டி தேனாம்பேட்டையிலேருந்து கதை கேட்க வெயிட்டிங் பண்ணுறாரு எம்ஜிஆர் ராமவரம் தோட்டத்தில், வண்டி புறப்படுது. இந்த வண்டி அங்கே போய் சேர்றதுக்குள்ளே எம்ஜிஆருக்கும் மேட்ச் ஆகணும், கிருஷ்ணன் மஞ்சுக்கும் மேட்ச் ஆகணும் மாதிரி ஒரு கதை வேணும், கதை டோட்டலாக வித்தியாசமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். மண்டையை போட்டு குழப்பறார் இவர். இன்றைக்கி பார்த்து இவர் வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது வழி நடுக டிராஃபிக் ப்ராப்ளமே இல்லை, வண்டி சரணுன்னு வேறு போகுது, வழி நடுக டிராஃபிக் ப்ராப்ளம் தான் கொஞ்சம் டைம் கிடைக்கும் யோசிக்கிறதுக்கு. இன்றைக்கி பார்த்து டிராஃபிக் ப்ராப்ளமே இல்லை, வண்டி வேகமாக போய்கிட்டு இருக்கு. இவருக்கு ஒரு ஒரு யோசனை இவருக்கு வந்துருச்சு, ஒரு யோசனை வந்துருச்சு. ராமவரம் தோட்டம், காரை கண்டவுடனே கேட்டு திறக்குது, ஆரூர்தாஸ் கார் உள்ளே போகுது. ஏற்கனவே ஆரூர்தாஸ் எம்ஜிஆருக்கு தெரியாதா, எம்ஜிஆருக்கு எத்தனை படங்கள், அதில் எம்ஜிஆருக்கு ஆரூர்தாஸ் முதன் முதலாக வசனம் எழுதிய படம் தாய் சொல்லை தட்டாதே, தேவர பிலிப்ஸ் படம், அதிலேயே எம்ஜிஆர் ஆரூர்தாஸை கட்டி பிடிச்சி புத்தமெல்லாம் கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு எத்தனை படங்கள், அது மட்டுமல்ல ஒரே நேரத்தில் எம்ஜிஆருக்கும் சிவாஜி கணேசனுக்கும் மக்கள் திலகத்திற்கும் நடிகர் திலகத்திற்கும் ஒரே நேரத்தில் பல படங்களுக்கு வசனம் எழுதி குவித்த பெருமை திரு ஆரூர்தாஸையே சேரும். மக்கள் திலகத்திற்கும் நடிகர் திலகத்திற்கும் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் படங்களை டைரக்ட் பண்ணி கொடுத்த பெருமை இறையருள் இயக்குனர் கே சங்கரை சேரும். இப்போ வாங்க ஆரூர்தாஸ் விஷயத்துக்கு. ஆரூர்தாஸ் ராமவரம் தோட்டத்துக்குள்ளே போயிட்டார். வாங்க ஆரூர்தாஸ், எம்ஜிஆர் கூப்பிட்றாரு, கதை ரெடியா? ஆ, சரி, ரெடினே. எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறார், எம்ஜிஆர் கதை கேட்கின்ற விதமே ஒரு அலாதியாக இருக்கும். இடையில் எம்ஜிஆர் கதையை கேட்கும்போது இடையில் இன்ட்ரப்ஷனே பண்ண மாட்டார், முழுக்க கதையை கேட்பார். எம்ஜிஆர் கதை கேட்கின்ற அந்த அழகை பார்த்தால், கதை சொல்ல வந்தவனுக்கு முதலில் இவர் ஒரு கதையை தயாரித்திருப்பார், எம்ஜிஆர் கேட்கின்ற விதத்தில் இவருக்கு அந்த கதை சொல்கின்ற விதம் பெருகும். எம்ஜிஆர் அப்படி ஒரு சக்தி, இவர் கதை சொல்கிறார், கதை சொல்கிறார், கதை சொல்கிறார். எம்ஜிஆர் கண்ணை இமைக்காமல் கதையை அப்படியே கேட்கிறார். ஹா, சூப்பர், சபாஸ், கதை பிரமாதம் என்று எம்ஜிஆர் சொல்லிவிட்டார். ஆரூர்தாஸுக்கு சந்தோஷம், ஆரூர்தாஸுக்கு சந்தோஷம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தில் சத்து திக் திக், அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஆரூர்தாஸுக்கு சந்தோஷம், ரைட், நீங்கள் அண்ணன் எம்ஆர் ஆதார்ட்ட போய் சொல்லுங்கள், எனக்கு கதை பிடிச்சி போச்சு, உடனே ஆரம்பிச்சிடலாம். ஆரூர்தாஸ் மீண்டும் காரில் ஏறுகிறார், மீண்டும் தேனாம்பேட்டையை நோக்கி கார் போக வேண்டும். ஆனால் கார் ராமாவரம் தோட்டத்தை விட்டு வெளியே வருகிறது. பின்சீட்டில் உட்கார்ந்து கொண்ட திரு ஆரூர்தாஸுக்கு எம்ஜிஆருக்கு கதை பிடித்து போய்விட்டது என்கின்ற சந்தோஷம் ஒரு புறம், இன்னொரு புறம் முகத்தில் ஒரு இருள் இருக்கிறது. அந்த இருளுக்கு என்ன காரணம் தெரியுமா? இதை முடிச்சுட்டு நேர நடிகவேல் எம்ஆர் ராதாட்ட போய்த்தானு சொல்லணும், இவர் நேர சவுத் போக் ரோடு அன்னை இல்லத்துக்குள்ள போறார், நடிகர் திலக வீட்டுக்குள்ள போறார். ஆரூர்தாஸ் திடீரென்று வந்ததை பார்த்த நடிகர் திலகம், நல்ல வேலை நடிகர் திலகம் இருக்கார், திடீர்னு ஆரூர்தாஸ் சந்திக்க வந்ததை பார்த்தோன்னா என்ன ஆரூரா, அவர் எப்பவுமே நடிகர் திலகம் ஆரூர்தாஸ ஆரூரா அப்படிதான் கூப்பிடுவாரு. என்ன ஆரூரா, முன்மின் தகவல் இல்லாமல் திடீர்னு சந்திக்க வந்திருக்க, இவர் திகில் அடித்து ஓடி வராரு. அண்ணே, உங்கள்கிட்ட ஒரு விஷயத்து தனியாக பேசுகிறோம்னா கொஞ்சம் உள்ளே வாங்கினேன்,
நடிகர் தளத்திற்கு ஒன்று புரியவில்லை. ஆரூரான் ஒரு நாளும் இப்படி பதில் அடித்து கொண்டு வரமாட்டானே என்று உள்ளே வர்றாரு. என்னங்கிறாரு, அண்ணே முதல்ல நீங்கள் என்னை மன்னிக்கணும், என்னை நீங்கள் மன்னிக்கணும். அவர் என்ன தப்பு பண்ண என்ன நடந்தது அதை சொல்லுங்கார். அண்ணே நடிகவேல் எம்ஆராக தான் திடீர்னு என்ன கூப்பிட்டு எம்ஜிஆருக்கு கதை சொல்ல சொல்லிட்டாரு. எம்ஜிஆருக்கு இப்போவே சொல்லுன்ட்டாரு. டைரக்டர் வேற, கிருஷ்ணன் மஞ்சு, இதுக்கு வித்தியாசமாக இருக்கணும் கதை. என்ன செய்ய எனக்கு தெரியலை. காரில் தேனாம்பட்டிலேருந்து கிளம்பி ராமாவரம் தோட்டத்துக்குள்ளே கார் போய் சேர்றதுக்குள்ளே அந்த கதையை நான் குக் பண்ணி ஆகணும். எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா காரில் போய்கிட்டு இருக்கும்போது, அண்ணே உங்ககிட்ட சில மாதங்களுக்கு முன்னாடி, நடிகர் தளத்துக்கிட்ட சில மாதங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு கதை சொன்னேன், அந்த கதை நீங்களும் பிடிச்சி போச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் நம்ம இன்னும் அந்த படத்தை ஆரம்பிக்கலை. நான் வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு சொன்ன கதையை நான் உங்கள் அண்ணன் எம்ஜிஆர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம்னே, அவருக்கு கதை பிடிச்சி போச்சுன்னு ஒரு நடிகர் தளம் கேட்காரு. சரி, இந்த கதையை நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லி எனக்கு பிடிச்ச விஷயத்த அண்ணன்கிட்ட சொன்னியா, அண்ணன் எம்ஜிஆர்கிட்ட சொன்னியா? இல்லைன்னு எப்படின்னு சொல்ல, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படி சொல்ல, நடிகர் தளம் யோசித்து விட்டு, அருறான் அந்த கதை எல்லாருக்கும் பிடிக்கும், ரைட், அண்ணனும் நல்லா நடிப்பார், அண்ணனுக்கும் ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். என்ன நடிகர் தளம் சொல்கிறார், என்ன நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இந்த கதையை சில மாதங்களுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டு ஓகே சொன்னல, அந்த ஓகே சொன்ன கையோடு உனக்கு உடனே அன்னைக்கே நான் 5000 ரூபா ஒரு அட்வான்ஸை கொடுத்துருக்கணும், அதை செய்யாமல் விட்டுட்டேன், ரைட், பரவாயில்ல, அவருக்கும் வித்தியாசமாக தான் இருக்கும், படம் சிறப்பாக அமையும், என்னுடைய வாழ்த்துக்கள் ஆறுறாம் என்று சொல்லிவிட்டார். இப்படித்தான் பெற்றால் தான் பிள்ளையா படம் உருவாக தொடங்கியது. இப்போ அந்த பெற்றால் தான் பிள்ளையா படத்தை நினச்சி பாருங்க. எம்ஜிஆர் என்கின்ற கதாபாத்திரம், அதில் ஆனந்தன் அப்படிங்கக்கூடிய பெயரை கொண்ட எம்ஜிஆர், எந்த ஆதரவும் இல்லாத எம்ஜிஆர் ஊர் அனாத, அதனால் படத்தினுடைய துவக்கத்திலேயே அனாதைங்கிறதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டார். ஆனால் எம்ஜிஆர் ஒரு நாடோடித்தன்றல் போன்ற ஒரு கதாபாத்திரம். அந்த படத்தின் துவக்கத்தில் எம்ஜிஆர் அப்படி அனாயசமாக நடக்கிற அந்த நடை இருக்குது பார்த்தீங்களா, இந்த நடையை படம் முழுமையும் அப்படியே அந்த ஆக்ஷன் கண்டினியூட்டியாக மெயின்டைன் பண்ணியிருப்பார். எம்ஜிஆர் அப்படி நடந்து வரும்போதே நமக்கு தெரியும் இவர் எதை பற்றியும் கவலைப்படாத இருப்பா, எதன் மீதும் பற்று இல்லாதவர், இவர் மீது பற்று கொண்டவர்கள் யாரும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நாடோடி தென்றல் கதாபாத்திரம் எம்ஜிஆர். இப்படிப்பட்ட எம்ஜிஆருக்கு ஒரு கோவிலில் ஒரு பச்சை குழந்தை, அந்த குழந்தை அழுகுது, என்ன ஒரு குழந்தை அழுகுதுன்னு எம்ஜிஆர் குழந்தையை நெருங்கி சென்றவர். இதை உடனே அங்கே வந்து போலீஸ்காரர் டிஎஸ் பாளையா பார்த்துட்டு, ஆய் பிள்ளைய போட்டுட்டு எங்கே மேன் போகிற, எம்ஜிஆர் தான் குழந்தையை பெற்று அவர் குழந்தையைத்தான் திருட்டுத்தனமாக கோவிலில் போட்டுவிட்டு இவர் எங்கேயோ ஓட பார்க்கிறார்னு டிஎஸ் பாளையார் நினைக்கிறார். எம்ஜிஆர் அப்படியெல்லாம் இல்லைங்க, ஏய் நான் எப்படிப்பட்ட காவல்துறை தெரியுமா, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள், முட்டை இப்படி தட்டி போடுவேன். இந்நேரம் பார்த்து கோவிலினுடைய அர்ச்சகர் உசிலை மணி அவர் வர்றார். அவர்கிட்ட டிஎஸ் பாளையார் சொல்கிறார், பாரியா இவன் அவன் பெத்த பிள்ளைய கோவிலில் போட்டு ஓட நிற்கிறான் அப்படின்ட்டு அதுவும் சொல்ல. இப்படியாக சம்பந்தமில்லாத ஒரு பச்சை குழந்தை, ஆதரவில்லாத குழந்தை எம்ஜிஆருக்கு கிடைக்கிறது. இந்த குழந்தையை சில காட்சிகளில் வேறு ஒரு இடத்தில் எம்ஜிஆர் நழுவ விட்டு அங்கிருந்து தப்பித்துக்கொள்ள நினைப்பார், அங்கே டிஎஸ் பாளையா வந்து நிற்பார். ஆக எப்படியோ தானாக கிடைத்த குழந்தையை எம்ஜிஆருக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த குழந்தையை நழுவோட நிற்கிறாரு, இவருக்கே பிளப்புக்கு வழி இல்லை, எப்படி குழந்தையை காப்பாற்றுவார். அந்த வகையில் இந்த குழந்தையை ஒன்று ரெண்டு இடத்துல, ஒரு சேஃப்டியான இடத்துல, குழந்தைக்கு சேஃப்டியான இடத்துல நழுவிடுவார். ஆனால் அங்கேயும் முடியாது. பிறகு பார்ப்பார் எம்ஜிஆர் குழந்தையை தூக்கிட்டு சொல்வார், இருடா ராஜா உனக்கு நான் ஆதரவு, எனக்கு நீ ஆதரவு, இனிமேல் உனக்கு நான் தாண்டா தாய் தந்தை எல்லாமே என்று அந்த குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு இனிமேல் இந்த குழந்தைக்காக வாழப்போகிறார் இந்த ஆனந்தன் என்கின்ற எம்ஜிஆர் கதாபாத்திரம். அந்த குழந்தையை தோளில் ஓட்டு அப்பவும் அந்த நடையை நடப்பார் பார்த்தீங்களா. அப்படியாக இந்த குழந்தை வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஆளாகி பேபி ஷகிலா என்கின்ற, அது ஆம்பளை குழந்தையாக காமிச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் மீது இந்த குழந்தைக்கு பாசம், இந்த குழந்தை மீது எம்ஜிஆருக்கு பாசம். ஆக ஒரு அற்புதமான தந்தை மகனாக,
ஒரு ஆதரவில்லாத ஆனந்த் என்கின்ற எம்ஜிஆர் கதாபாத்திரமும் ஒரு ஆதரவில்லாத இந்த குழந்தை கதாபாத்திரமும் இப்போது தந்தையும் மகனுமாகி இவர்களை பிரிக்க சரோஜா தேவி என்கின்ற காதலியாலும் முடியாதுங்க மாதிரி ஸ்கிரீன் பிளே போய் படத்தினுடைய உச்சக்கட்டத்தில் உண்மையிலேயே இந்த குழந்தையை பெற்றவர்கள் அசோகனும் சவுகார் ஜானகியும் அசோகன் சவுகார் ஜானகிய பணக்கார திமிரில் ஏமாத்திருப்பார். வேற வழி இல்லாமல் இந்த குழந்தை இந்த அம்மா கோயில் கொண்டே போட்டிருக்கோம். இப்போ அசோகன் திருந்தி மனைவி சவுகார் ஜானகியோடு வந்து எம்ஜிஆரிடம் இருக்கக்கூடிய இந்த பேபி செகிலா தாங்கள் பெற்ற குழந்தைன்னு சொல்லி இந்த குழந்தையை எம்ஜிஆரிடம் இருந்து பிரிக்க அந்த கோர்ட்டில் கேஸை போட்டு எம்ஜிஆர்டிருந்து இந்த குழந்தையை பிரிக்க அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது ஜட்ஜு சொல்லுவாரே, ஆனந்தா நீ உயிரை கொடுத்து வளர்த்துருக்க உண்மைதான், ஆனாலும் பெற்றவங்க குழந்தைய கேட்குறாங்க, உனக்கு பாராட்டுக்கள், ஆனால் குழந்தை அவங்ககிட்ட தான் போகணும்னு சொன்ன உடனே அந்த கூண்டில் நிற்கக்கூடிய எம்ஜிஆர் குழந்தை தன்னை விட்டு பிரிந்து விட்டதே, சட்டம் பிரித்து வைத்து விட்டதே என்று சொல்லி அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் எம்ஜிஆர் நடித்திருக்கிற விதம், கடைசியில் எம்ஜிஆர் பித்து பிடித்தது போல இந்த குழந்தையை இழந்ததால் பித்து பிடித்தது போல அலைவார் பார்த்தீங்களா, இதுதான் எண்டு. எம்ஜிஆர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அப்பா ஐயோ, ஆனால் அதற்கு பிறகு எம்ஜிஆர் இறந்து விட்டார் என்கின்ற கதையே கிடையாது. கதை வச்சா என்ன ஆகும் தெரியுமில்ல, கதையே மாறிப்போம், மக்கள் சும்மா விட மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் எம்ஜிஆர் குழந்தையை இழந்த பாசத்தில் பித்து பிடித்து அலைவதாக அப்பவும் அந்த பித்து பிடிச்ச மாதிரி அந்த பழைய நடைய நடப்பார் பாருங்க. எம்ஜிஆரும் மிக உயர்ந்த நடிகன், எம்ஜிஆர் எல்லா ஸ்டைல்லையும் உயர்ந்த நடிகர் தான், அது வேற விஷயம். ஆனால் இது மாதிரியான கதையையும் எம்ஜிஆர் மிக அற்புதமாக நடிப்பார் என்று மெய்ப்பித்த படம் பெற்றால் தான் பிள்ளையா, கிருஷ்ணன் பஞ்சு டைரக்ஷனில். ஆக பெற்றால் தான் பிள்ளையா என்கின்ற படத்தை பற்றிய தகவலை முழுமையாக சேகரித்தீர்கள். அதில் இன்னும் ஒரு விஷயம், அதில் கதாநாயகன் எம்ஜிஆரும் கதாநாயகி சரோஜா தேவியும் சக்கரக்கட்டி ராஜாத்தின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஏழ்மைக்கு உட்பட்டவர்கள் தான். இந்த சக்கரக்கட்டி ராஜாத்தி பாடல் இந்த படப்பிடிப்பிற்கு முன்னால் ஏதோ சில காரணங்களால் எம்ஜிஆருக்கும் சரோஜா தேவிக்கும் இடையே வாழ்க்கையில் உண்மையிலேயே ஒருவருக்கு ஒருவர் பிடிக்காத ஒரு சூழலும் ஒரு மனக்லேசமும் இருந்ததாக சொல்வார்கள். இப்போ மேட்டர் என்ன, கதாநாயகன் கதாநாயகிக்கு ஒருவர் மீது ஒருவருக்கு மனக்கசப்பு, இது மன இது மானிட வாழ்க்கையில் நடக்கும், அதுக்கப்புறமா சேர்ந்துருவாங்க. ஏன்னா எம்ஜிஆரும் எம்எம்ஐ சென்று பார்த்தவரும் சேரலையா பிரியலையா மீண்டும் சேரலையா. அதனால் எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் அந்த சக்கரக்கட்டி ராஜாத்தி பாடலில் நடிக்கும் போது இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடிக்காத ஒரு சூழல், ஆனால் அந்த பாடலை பார்த்தால் இவர்கள் நடித்திருக்க விதம் அப்படி தெரியாது, ஒருவரை ஒருவர் 100% மேலாக நேசித்திருப்பார்கள் என்றே தான் தோன்றும். இதெல்லாம் பாருங்க, 1000 விருப்பு வெறுப்புகள் வரும் சினிமாவில், ஆனால் கேமராவுக்கு பின்னாடி கேமரா முன்னாடி கூப்பிட்டு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னால் இங்கே கதாபாத்திரமாக தான் மாறணும். இப்படிப்பட்ட அற்புத விந்தைகள் பல புரியக்கூடிய ரசவாத விந்தைகள் புரியக்கூடிய கலைத்தொழிலில் மக்கள் திலகம், நடிகர் திலகம், ஜெமினி கணேசன், நடிகையர் திலகம், பத்மினி, கேஆர் விஜயா, கே ஏ தங்கவேலு, நடிகவேல் எம்ஆர் ராதா, எஸ் வி ரங்காராவ், எத்தனை அற்புத நடிகர் நடிகையர் அந்த பொற்கால கட்டத்தில் இடம்பெற்றிருந்தார்கள் என்று நினைந்தவாறு உங்களிடமிருந்து பிரியாவிடை பெறுவது உங்கள் தோழர் எல் வி ஆதவன்.